ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நான் ஜெகதீஷ் மீனா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்மளோட சேனலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவான ஒரு ஹேர் பேக் தான். இந்த ஹேர் பேக் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் முடியை நல்லா நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளர வைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு முடியோட திக்னஸையுமே நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், சம்மர் சீசனில் தான் முடி நல்லா நீளமாக வளரும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சீசனில் நம்ம போட போகிற ஹேர் பேக் எல்லாமே வந்து ஹேரோட க்ரோத்துக்கானதாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் என் கூடவே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே உங்களோட முடி நல்லா நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளரும். ஸோ இந்த ஹேர் பேக் இன்றைக்கி நான் ரொம்ப சிம்பிளாக தான் எடுத்திருக்கேன். இருந்தாலும் இதில் மூணு வகையான பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து முடியை நல்லா நீளமாக வளர வைக்கும், இன்னொன்று க்ரே ஹேர் இருந்துச்சு அப்படின்னா அதை நல்லா பிளாக்காக மாற்றி கொடுக்கும், மூணாவது வந்து ஹேரோட திக்னஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப எஃபெக்டிவான ஒரு சிம்பிள் ஹேர் பேக் தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஹேர் பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லோரும் வீடியோஸை பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ணுறதுக்கு மறந்துடுறீங்க. ஸோ கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்ருக்குறீங்க, மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. இந்த ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்டது உளுந்து தான். நான் ஒரு 5 ஸ்பூன் உளுந்தை நைட்டே தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டேன். நீங்கள் உளுந்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா தான் அதை அரைக்கிறதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். உளுந்து எடுத்துக்கிட்டதுக்கான முக்கியமான காரணம், இது சிம்பிளாக எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒன்று. இன்னொன்று, இதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உளுந்து யூஸ் பண்ணும்போது உங்களோட முடி ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா அதை நல்லா சில்கியாக மாற்றி கொடுக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், எக்கு யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்றவங்க எக்குக்கு அல்டர்னேட்டிவாக நீங்கள் உளுந்தை யூஸ் பண்ணலாம். ஏன்னா எக்கில் இருக்கக்கூடிய அதே ப்ரோட்டீன் கண்டென்ட் நமக்கு உளுந்துலேயும் கிடைக்கும். அதே மாதிரி எக்கு யூஸ் பண்ணால் எவ்வளோ சாஃப்டாக உங்கள் ஹேர் இருக்குமோ அதே சாஃப்ட்னஸ் உளுந்தும் கொடுக்கும். ஸோ எக்குக்கு அல்டர்னேட்டிவாக நீங்கள் உளுந்தை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உளுந்து நம்ம யூஸ் பண்ணும்போது முடியோட சாஃப்ட்னஸ் மட்டும் இல்லாமல் முடியவும் நல்லா திக்காக மாற்றும். ஏன்னா அந்த சாறு நீங்கள் வந்து உளுந்து அரைச்சி அந்த பேஸ்ட்டாக இருக்கலாம், அந்த பேஸ்ட்டு உங்களோட ஹேரில் அப்ளை பண்ணும்போது உங்களோட ஹேரோட ஃப்ரிசினஸை கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப வீக்காக இருக்கக்கூடிய உங்கள் ஹேரோட அந்த இலை இருக்கும். அது என்ன சொல்லுவாங்க, முடியோட இலைகள் இருக்குல்ல, மேல் பரப்பு இருக்குல்ல, நம்ம முடி இருக்கு அப்படின்னா அதோட மேல் பூச்சி இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே வந்து நல்லா மாய்ஸ்சரைஸாக மாற்றி முடியோட திக்னஸையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ உளுந்து ஹேர் பேக் வந்து மேக்ஸிமம் நம்ம திக்னஸ்க்காகவும் சாஃப்ட்னஸ்க்காகவும் யூஸ் பண்ணலாம். ரெண்டாவதாக எடுத்துக்கிட்டது செம்பருத்தி இலை தான். செம்பருத்தி பூவில் இருக்கக்கூடிய அதே பெனிஃபிட்ஸ் இலைக்கும் இருக்குது. செம்பருத்தி இலையை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிரே ஹேர் இருந்துச்சு அப்படின்னா அது சீக்கிரமாகவே பிளாக்காக மாற்றி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை யூஸ் பண்ணும்போது நமக்கு புதுமுடி வளர்ச்சியை தூண்டுறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரொம்ப ரொம்ப முக்கியமாக இது நம்மளோட ஹேரோட க்ரோத்தையுமே நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். மூணாவதாக எடுத்துக்கிட்ட ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட் அலோவேரா தான். நான் நேச்சுரல் அலோவேரா தான் எப்போவுமே நமக்கு பெஸ்ட்டு. ஏன்னா நேச்சுரல் அலோவேரா நம்ம யூஸ் பண்ணும்போது அது நம்மளோட ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃபை நல்லா கிளியர் பண்ணும். ஏன்னா டேண்ட்ரஃப் ஃப்ரீயாக நம்மளோட ஸ்கேல்ப் இருந்தால் தான் ஹேர் லாஸ் கம்மியாகும், முடியும் நல்லா நீளமாக வளரும். ஸோ அதுக்கு அலோவேரா நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதை யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஹேர் ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது, ரொம்ப ட்ரை ஹேராக இருக்குது அப்படின்னா அது நல்லா மாய்ஸ்சரைஸாக மாற்றி முடியோட திக்னஸையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிட்ட எல்லாமே ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட் தான், நம்ம வீட்டு பக்கத்துலேயே கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் வாங்கி வச்சு வீட்டிலே வளங்க. ஏன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே நல்ல ஒரு க்ரோத் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு செடி தான். ஸோ இன்றைக்கி நம்ம ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற உளுந்த ஒரு மிக்சி ஜாரில் போட்டுடலாம். இது கூடவே நான் செம்பருத்தி இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். ஏன்னா கழுவிட்டு சேர்த்தா தான் அதில் இருக்கக்கூடிய பூச்சி புழுவெல்லாம் போகும். ஸோ செம்பருத்தி இலையும் சேர்த்துட்டு அது கூடவே அலோவேராவை மட்டும் நான் நல்லா கட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதில் சைடில் இருக்கக்கூடிய இந்த முள்ளெல்லாம் எடுத்துட்டு அந்த உள்ளே இருக்கிற ஸ்கின் தான் நமக்கு வேணும். ஸோ அந்த தோலை மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுத்துடலாம். இப்போ உள்ளே பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஜெல் இருக்கும், இதை மட்டும் நம்ம கத்தியில் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அலோவேரா ஜெல்லை எடுத்ததுக்கப்புறமா அதையுமே தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு தான் சேர்க்கணும். ஏன்னா ஒரு சிலருக்கு இச்சிங் ஆகும், அதனால் தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு சேர்த்திங்கன்னா அந்த அரிப்பு உங்களுக்கு வராது. ஸோ இப்போ இதை நான் மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதை அரைக்கிறதுக்கு நம்ம உளுந்து ஊற வச்சலாம், அந்த தண்ணியவே நம்ம சேர்த்துக்கலாம். ஹேர் பேக் அரைச்சிட்டு வந்தாச்சு, இது இப்போ ஒரு பவுலில் மாற்றிடலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதோட நான் அடுத்ததை சேர்க்க போகிறது கேஸ்டர் ஆயில் தான், அதாவது விளக்கெண்ணெய். நான் ஆமணக்கு எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா கேஸ்டர் ஆயில் வந்து முடிக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும், முடியோட லுக்குமே பார்க்குறதுக்கு நல்ல ஷைனிங்காகவும் சாஃப்டாகவும் இருக்கும். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கேஸ்டர் ஆயில் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதுவுமே நம்மளோட ஹேரோட திக்னஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி இது யூஸ் பண்ணும்போது முடியும் நல்லா சாஃப்டாக சில்கியாக இருக்கும். உங்கள் கிட்டே கேஸ்டர் ஆயில் இல்லை அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம், நீங்கள் ஹேர் பேக்கை அப்படியே கூட அப்ளை பண்ணிக்கலாம்.
பேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முடியில் நல்லா ஆயில் வச்சு சிக்கு எடுத்துக்கலாம். எதுக்காக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சிக்கு எடுக்கிறோம் அப்படின்னா, அப்போ தான் ஹேர் பேக் போடும்போது நமக்கு முடி சிக்கு விழாமல் இருக்கும், அதே மாதிரி முடியும் ட்ரை ஆகாமல் இருக்கும். நீங்கள் இன்றைக்கி காலையில் ஹேர் பேக் போட போகிறீங்க அப்படின்னா, மொதல் நாள் நைட்டே ஆயில் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. முடியை ரெண்டாக பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஸ்கேல்ப்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா இப்படி ரெண்டாக பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் மிக்சியில் அரைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. ஏன்னா மிக்சியோட சூடு அப்படியே அந்த ஹேர்பேக்கில் இருக்கும். அந்த சூடு போனதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். முடி இந்த மாதிரி ரெண்டாக பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஸ்கேல்ப்பில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஹேர்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். முடியோட டாப் டு எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்பிளிட்டன்ஸ் இருந்தாலும் சரியாகும். முடியுமே பார்க்குறதுக்கு நல்லா திக்காக மேலேருந்து கீழே வரைக்கும் இருக்கும். இல்லைன்னா ஒவ்வொரு முடி திக்காக இருக்கும், ஒவ்வொரு முடி ரொம்ப லேஸாக இருக்கும். அந்த மாதிரி அன்இவன் ஹேராக இருக்கும். இப்போ ஒரு பக்கம் அப்ளை பண்ணிட்டேன், இதே மாதிரி நான் இந்த சைடாக அப்ளை பண்ணிக்கிறேன். எப்போவுமே நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போது முன்னாடியும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா முன்னாடி அதிகமாக முடி கொட்டும், அப்போ முன்னாடி பார்க்குறதுக்கு வழுக்கம் அந்த மாதிரி ஏறுநித்தி ஏறிட்டே போகும். அதனால் முன்னாடி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் முடியை ஸ்ப்ளிட் பண்ணும்போதும் கொஞ்சமாக எடுத்து ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய முடி எடுத்து அவசர அவசரமாக சீக்கிரமாக அப்ளை பண்ணி முடிச்சிருவோன்னு எடுக்கும்போது முடி வந்து சரியாக படாது ஹேர் பேக். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணுங்கள். இப்போ நான் ஹேர் பேக் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். இது ஒரு கொண்டை போட்டு வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் பேக் யூஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, கடைசியாக கொண்டை போடுறது தான் பெரிய விஷயமா இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக வருதோ அவ்வளோ ஈஸியாக கொண்டை போட்டு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதை இப்படியே விட்டுட்டு நான் ஒரு 20 நிமிஷம் கழிச்சுட்டு ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரேன். நீங்கள் சிக்கக்காய் யூஸ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக நீங்கள் சிக்கக்காயே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஷாம்பு போட்டு தான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். முடி பார்க்குறதுக்கு நல்லா புசு புசுன்னு இருக்குது, அதே மாதிரி தொட்டு பார்க்குறதுக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நீங்கள் ஒரு தடவை ஹேர் வாஷ் பண்ணிட்டாலே உங்கள் தலையில் வந்து அந்த அரிக்கிற பிரச்சனை இருக்குல்ல, தலை உச்சந்தலை அரிக்கிற பிரச்சனை, இந்த பிரச்சனை எல்லாமே நின்றும். அதே மாதிரி பெயின் ஈர் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு கோம்பு யூஸ் பண்ணும்போது அது வந்து சீப்லேயே அப்படி போயிடும். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் முடி பார்க்க, நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹேர் பேக் நீங்கள் போடும்போது உங்கள் முடி வந்து ரொம்ப கம்மியான முடியாக இருந்தால் கூட நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப அடர்த்தியாக நிறைய முடி மாதிரி தெரியும். அதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி ஹேர் பேக் நீங்கள் போடலாம். ஸோ இந்த ஹேர் பேக்கை நீங்கள் எப்போல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, வாரத்தில் 2 நாள் அப்படி இல்லைன்னா வாரத்தில் 1 நாள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது ஒரு 1-2 மாதத்துக்குள்ளேயே நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியும். அதே மாதிரி முடியும் நல்லா லாங்காக வளரும். ஸோ அப்படி இல்லை நீங்கள் ஏன் கூடவே என்னோட ஹேர் பேக்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டே வரதா இருந்தாலும் வரலாம். ஏன்னா நான் போடுற ஹேர் பேக் எல்லாமே ஹேர் ஃபால், ஹேர் க்ரோத், ஹேர் திக்னஸ், டேண்ட்ரஃப் இந்த மாதிரி நான் மாற்றி தான் ஹேர் பேக் போடுவேன். ஸோ நீங்கள் என்னோட சேர்ந்து என்னோட ஹேர் கேரை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.